என் பேர் செல்லத்தோட, என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி. நான் இங்கே வந்து இந்த பொதுக்கூட்டம் பார்க்க தான் வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது இந்தியாவிலே செந்தமிழ் சீமான் ஒருவர் அவள் தான் ஜாதி மதம் பார்க்குறவன் கட்சிக்கு வேண்டும்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான். அப்படிப்பட்ட இருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்க வயசுல உள்ளவங்க எல்லாருமே திராவிட கட்சிகளையோ இல்ல ஆரிய கட்சிகளையோ இருப்பாங்க, நீங்க நாமக்கல் கட்சியில பயணிக்கிறது காரணம் என்ன? அதாவது இங்க இவங்க தான் கரெக்டா எது செஞ்சா எது சொன்னாலுமே கரெக்டா இருக்கு. மத்தவங்க வந்து அரசியலுக்காக பொய் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலை பாத்தீங்கன்னா சொல்லுது பூரம் பொய், ஆனா இவர் அப்படி சொல்லுது பூரம் உண்மை. அப்ப ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் சொல்றாங்கன்னு சொன்னாங்கத்தான் அந்த விகிதாச்சாரம் சரியா வரும். இவங்க வந்து அதெல்லாம் எடுக்க விடுறது கிடையில. அப்படி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இவ்வளவு ஜாதிக்காக சொல்லலை, அந்த நிதாச்சாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்கிறார். அது உண்மையிலே ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது இது வந்து ஐயா செந்தமல் சீமான் சிவன் சொல்றது நூற்றுக்கு உண்மை. அது தமிழ்நாட்டு தமிழ் ஆளலை, அதான் பிரச்சனை. அவங்க வந்து எப்படின்னா சில நாலு சி எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக வந்து துட்டாக வாங்கிக்கிட்டு அதுக்கு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப நாள் ஓடாது, உண்மை என்றைக்கும் வெளியே வரதான் செய்யும். இப்போ வந்து அவங்கனா இருக்கலாம், நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி கிடச்சிருச்சு அப்படின்னு இருக்கலாம். நம்ம ஒரு சின்ன உதாரணத்தில் ஒரு கட்சி பேர சொல்ல விரும்பலை. இங்கேருந்து தூத்துக்குடி வரை பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு ஆளே கிடையாது. ஆனால் விளம்பரம் பார்த்தா பட்டு பயங்கர விளம்பரம் கோடிக்கணக்கில் ஆகுது. அந்த ரூபா எப்படி வருது அவங்களுக்கு? திமுகவுடைய இதான் அப்படி ஒரு மூணு கட்சி இருக்கும். அதை சொல்ல வரும்போல மக்களுக்கே தெரியும், இப்போ எங்களுக்கே தெரியும், தூத்துக்குள்ளவங்களுக்கு தெரியும், இந்த கட்சி ஆளே கிடையாது ஆனால் இவ்வளோ விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னா காரணமாக தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் விட்டது, இது வந்து கமிஷன் ஆட்சி தான். அதாவது ரோடு போட்டால் எல்லாம் கமிஷன், எது எடுத்தாலும் கமிஷன் தான். இது வந்து நல்லதுக்கு இல்லை. உண்மை ஒரு நாள் வெளியே வரும், அப்போ மக்கள் சரியான பதில் கொடுப்பாங்க. காவலர்கள் அடித்து விரட்டப்பட்டாங்க, காவலர்கள் அடித்து விரட்டப்பட்டாங்க வடஇந்தியர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா இடத்துலையுமே வடஇந்தியர்களோட ஆதிக்கம் அதிகம். என்னென்ன இதைத்தான் செந்தமிழ் சீமான் முதலில் சொன்னார். அதாவது வடக்கன் வர 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 வந்து நம்ம வந்து ஈழத்தில் எப்படி விரட்டி விட்டாங்களோ அதே மாதிரி நமக்கு ஒரு நிலமை வந்துடும் அப்படிக்கு முன்ன கூடிய ஒரு சொன்னது அது கரெக்டாக இருக்குது. இது நிலமை வந்து நீடிக்காது. இப்போ மக்கள் வந்து முந்தி மாதிரி கிடையாது, ஓரளவு தெரிஞ்சிட்டாங்க. மாற்று இன மொழிக்காரங்களோட இந்த அநியாயம் நடக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. அதனால் இது அது வந்து இது கொஞ்ச நாளைக்கு ஓடும். அதுக்கடுத்து செந்தமிழ் சார் அவர் வந்து ஒரு நல்ல வாக்கு வாங்கி வந்த உடனே இப்போ தன்னால் ஓடிடுவான். அதுக்கு தேடி இவங்க அதிகாரம் இருக்க தெரிஞ்சோம். ஏன்னா ஆளப்படுவன்னு ஆடுறவன் வந்து தமிழன் கிடையாது, அதான் பிரச்சனை. இது வந்து உண்மை ஓரளவு மக்களுக்கு தெரிஞ்சுட்டு வருது. அதனால் அடி சமத்தி அடி வாங்குவாங்க ஒரு நாள். நல்ல வளர்ச்சிங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னாங்க, 2016 முத முத போட்டி போட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் விடுதலை புலிகளாக ஒரு பயம் இருக்கும், மக்கள் என்னமோ ஏதோ அப்படின்னு நடப்பாங்க. அப்போ 3000 ஓட்டு வாங்கினாங்க. அதே இது 21 வந்து 31000 ஓட்டு வாங்கினாங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு, இப்போ வந்து அப்படி புரிஞ்சுக்கிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் அவர் பாக்கியராஜன் ஒரு ஆள் இருக்கு, அவர் தான் தொகுதி தலைவர். அவர் தான் மொதல் முதல் இது எடுத்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதை நான் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்போ 2016 அந்த அம்மா போட்டி போடுது, அவங்க வீட்டு அம்மா போட்டி போடுது. நமக்கு தமிழ் மேலே ஆர்வம் உண்டு. அந்த அம்மா வந்து அந்த வேனில் வந்து பார்த்தோம் அப்படி கை அப்படி தூக்கி காமிச்சோம் காமிச்சோம். அந்த அம்மா அப்படி இருந்தது பக்கத்தில் வீட்டுக்காரர் பாக்கியராஜ், அவனும் தொகுதி தலைவர். எனக்கு அப்போலாம் அவர் தெரியாது. அவர் வந்து ஒரு துண்டறிக்கை விலை கொடுத்து உங்கள் ஏரியாவிலும் கொடுங்க அப்படின்னாரு. அது கொடுத்து அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிப்பாயிடுச்சு. சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து தனிச்சு போயிட்டுருக்காங்க. இவங்க கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா, இல்லை தனிச்சு போகிறதே சரியான கொள்கை அப்படின்னு? அதை தனிச்சு நிற்கிறதாங்க எனக்கு, நம் தனி மகத்துவமாக இருக்கும். இது அவன் மற்ற இந்த டி திராவிடங்கள் மாதிரி இந்த 4 MP 5 MP கொடுத்து அவங்க ஊழல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு செலவழிக்க போகிறதும் இவங்க செலவழிப்பாங்க. அந்த இதே வேண்டாம், நம்ம தனிச்சு நிற்போம், நாம மக்களுடைய ஆதரவு வாங்குவோம். அவரு கிளியரா சொல்றாரு, என்னுடைய கூட்டணி மக்களோட தான் அப்படின்ட்டாரு. அது 100%க்கு 100 உண்மை. அது வந்து கரெக்டா செஞ்சு